ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சற்றுமுன் டீம் இந்தியா அணியிடமிருந்து ஒரு சூப்பரான கிளாஸான அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்திய தேர்வுக்குழு அண்ட் எம்எஸ் தோனி, கேப்டன் விராட் கோலி, இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் அனைவரையுமே ஒரே இன்னிங்ஸில் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் இளம் பிளேயர் சஞ்சு சாம்சன் அண்ட் விக்கெட் கீப்பர். குறிப்பாக ரிஷப் பந்துக்கு மிகப்பெரிய ஆப்பு விழுந்திருக்கு என்று தான் சொல்லணும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிக் மூமெண்ட் என்ன நடந்துச்சு என்பதை மிக விரைவாக பார்க்கலாம். விஜய் ஹசாரே தொடர் பிரம்மாண்டமாக நடந்து வருகிறது. நேற்றைய மேட்சில் கேரளா அண்ட் கோவா ஃபைட் பண்ணாங்க. கேரளா அணியில் பிளே பண்ணிய இளம் கீப்பரான சஞ்சு சாம்சன் சும்மா சிக்ஸர் மலை திரைக்க விட்டாரு, சும்மா வெடிக்க வச்சாரு, வெறித்தனமா பிளே பண்ணாரு. கோவாணி மிரண்டுட்டாங்க என்று தான் சொல்லணும். மின்னல் வேகத்தில் 100 அடிச்ச சஞ்சு சாம்சன் அடுத்து 31 பந்தில் மீண்டும் ஒரு சதம் அடிச்சாரு. 212 ரன் அடிச்சு மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்காரு. அதில் குறிப்பாக 10 சிக்ஸர் அண்ட் 21 பவுண்டரி அடிச்சு கிளாஸ் பண்ணாரு என்று தான் சொல்லணும். அவர் அடிச்ச 3 சிக்ஸரில் 115 மீட்டர் ஒன்னு, 125 மீட்டர் அண்ட் 130 மீட்டர் சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சஞ்சு சாம்சனின் இந்த மெல்டிமராக்கல் இன்னிங்ஸை வாட்சிங் பண்ணிய இந்திய தேர்வுக்குழு தலைவர் எம்கே பிரசாத் அண்ட் எம்எஸ் தோனி, இந்திய முன்னாள் வீரர்கள் அண்ட் கேப்டன் கோலி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் முடிந்த பிறகு அடுத்து பங்களாதேஷ் சந்திக்கிறாங்க நம்ம இந்தியா. இந்த சீரிஸில் ரிஷப் பந்தை டிராப் பண்ணிட்டு அவருக்கு பதில் இளம் கீப்பர் சஞ்சு சாம்சனை தேர்வு செய்யலாம் என்றும் முடிவெடுத்திருக்காங்க. இந்த மூவ் வந்து சிறப்பான முடிவு என்று தான் சொல்லணும். நம்ம எம்எஸ் தோனி, கௌதம் கம்பீர், வீரேந்தர் சேவாக் அண்ட் விவிஎஸ் லக்ஷ்மண் அண்ட் சௌரவ் கங்குலி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்திய டீம் ஸ்குவாடில் சஞ்சு சாம்சனுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்றும் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இந்த முடிவை தேர்வுக்குழு தலைவர் எம் கே பிரசாத் அண்ட் கேப்டன் கோலி அஃபீல் பண்ணியிருக்காங்க என்று தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் முடிந்த பிறகு அடுத்து நம்ம இந்தியா பங்களாதேஷோட ஃபைட் பண்றாங்க. இந்த சீரிஸ் இந்திய டீம் ஸ்குவாடில் கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் இடம் பிடிப்பார் என்றும் தேர்வுக்குழு தலைவர் எம் கே பிரசாத் தெரிவித்துள்ளார். சஞ்சு சாம்சன் இடம் பிடித்தால் கண்டிப்பாக இந்திய அணியில் ரிஷப் பந்த் அவுட் ஆக அதிகபட்சம் வாய்ப்புள்ளது. இந்த முடிவு சரியாக இருக்குமா அல்லது ரிஷப் பந்த் தான் இந்திய அணியில் தொடர வேண்டுமா என்றும் உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.